சேர்ந்திருக்காரு சேராது. ஏன்னா நல்ல கருத்து சொல்றாரு, நல்ல கருத்துலாம் சேராது. சொல்ல வேண்டிய விஷயம் படம் பாஸ் ஆகுது ஃபைல் ஆகுதுலாம் தெரியல, ஆனால் நல்லா வந்து சேரணும் அப்படின்ட்டு அது பண்ணியிருக்காருங்க. நீட்டை பற்றி நீட்டாக பேசியிருக்காரு, ஆனால் மறைமுகமாகவும் பேசியிருக்காரு. என் நாட்டு மக்களுக்கு தேவை மருத்துவம், அது ஃபீல்டுன்றது ஒரு சேவை. ஆனால் அதுக்கு நீ இப்போ அது எங்கள் ஆளுங்க செஞ்சால் தான் சேவையாக இருக்கும், மற்ற ஆளுங்கிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாதுன்றதையும் சொல்லியிருக்கோம். பார்க்கலண்ணே, ஸ்க்ரீன் பிளே தானே ஓரளவுக்கு போச்சு, அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சு ஒரு லவ்வை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஒரு எம்எல். ஆனால் அவர் யா எதுக்குமே தன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கல. சொல்ல வேண்டிய விஷயம் படம் பாஸ் ஆகுது ஃபைல் ஆகுதுலாம் தெரியல, ஆனால் நல்லா வந்து சேரணும் அப்படின்ட்டு அது பண்ணியிருக்காருங்க. ஃபைட்டு எதுவுமே கிடையாது, காமெடி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதே ஸ்க்ரீன் பிளேவும் அந்த மக்களையே மையப்படுத்தி, மருத்துவத்தையே மையப்படுத்தி போகிறதுனால அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாட்டுலாம் நல்லா மியூசிக் பக்காவும் வந்திருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது கொஞ்சம் அது இல்லாமல் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல படம், நல்ல கருத்தை வந்து கரெக்டாக கிளைமேக்ஸில் வச்சுட்டு, அதனால் இது வந்து அவார்ட் ஃபிலிம்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான். நீட்டை பற்றி நீட்டாக பேசியிருக்காரு, ஆனால் மறைமுகமாகவும் பேசியிருக்காரு. என் நாட்டு மக்களுக்கு தேவை மருத்துவம், அது என் நாட்டு மக்களே படித்தாதான், அவங்களோட மொழியில் படித்தாதான், அவங்களோட இது படித்தாதான் அவங்கள காப்பாற்ற முடியும், அதுக்கு இது ஒரு கேட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லி என் மக்களே தூக்க மாட்டேன் சாவுற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, பணக்காரங்க பெரிய இடத்துல நம்ம மருத்துவத்தை படிக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்போ அது கிராமத்தில் வேலை செய்யணுன்ற பர்ச அவங்க பண்ணுறாங்க. பட் அவங்களும் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க, யாரும் இங்கே செய்யணுன்ற எண்ணத்தில் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. மெடிக்கல் ஃபீல்டுன்றது ஒரு சேவை, ஆனால் அதுக்கு நீ இப்போ அது எங்கள் ஆளுங்க செஞ்சால் தான் சேவையாக இருக்கும், மற்ற ஆளுங்கிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாதுன்றதையும் சொல்லியிருக்கோம். சேர்ந்திருக்காரு சேராது, ஏன்னா நல்ல கருத்து சொல்கிறாரு, நல்ல கருத்துலாம் சேராது. ஏமாத்துறவன் அதுக்கு முன்னாடியே விளம்பரம் பண்ணுறவன் அவனுக்கு தான் போய் சேரும். இது நம்ம ரிவ்யூ பண்ணுற படம் இல்லை, ஒரு டேரக்டரு மனசுலேருந்து வழியை வெளிப்படுத்துகிற படம். ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஏழு ரீல் வரைக்கும் கேமரா ஃபியரில் இருந்தால் போல், ஒரு மூணு சீன் வந்து எமோஷ்னல் சீன் பிச்சு உதட்டா போல். சினிமோட்டோகிராஃபி ஒன்றும் பெருசு கிடையாது, ஏன்னா எந்த ஷாட் வச்சாலும் அழகாக இருக்கும். ஏன்னா கொல்லிமலையில் எடுத்திருக்காங்க, எல்லா ஷாட்டுமே மலையை பொறுத்த வரைக்கும் ஹீல்ஸு, அதனால் எந்த ஷாட் வச்சாலும் அது நல்லாயிருக்கும், நல்லாவும் பண்ணியிருக்காங்க, மக்கள் வாழ்ந்துருக்காங்க அந்த ஊர். என்ன எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன்னா, இந்த நீட்டை பற்றி ஒரு இடத்துல பேசுகிறாங்க, கிளைமேக்ஸில் தர்ஷனோட ஆக்டிங், அதை தானே ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே கிரிஞ்சு இதுவாக லாக் ஆகிற மாதிரியும் அந்த சோகமாக எடுத்துகிட்டு போய் இன்ட்ரோல் பிளாக்ஸில் பா செகண்ட் ஹாஃபில் எதுவும் இருக்குன்னு மறுபடியும் அதே மாதிரி சோகமாக எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸில் அப்படியே மறுபடியும் நம்மளை சே சூப்பர் படம்டா அப்படின்ற தோணும் வைக்க, வேறு ஒன்றும் இல்லை. காரணம் அந்த இது இல்லை, காமெடி இல்லை, ஃபைட் இல்லை, காதல் இல்லை, அந்த மாதிரி இல்லை. இன்னும் நல்லா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கலாமா, பொறுமையா பார்க்கலாம், பொறுமையா வேணும். ஓவரால் ரேட்டிங் வேணும் 5 தரேன். தேங்க்யூ.